சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூதரவாச நமோ நமோ பக்தரட்சக நமோ 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 சுரநாசக பக்தரட்சக நமோ 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 சுரநாசக ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகள். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 13 நாள் 27/6/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று குருவாரம் என்று போற்றப்படுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலயங்களிலே சென்று இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து நவகிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவான், அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து கொடுத்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அதை பிரசாதமாக அடியவர்களுக்கும் கொடுக்கின்ற பொழுதிலும் ஒரு சிறப்பு. அதேபோல் சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்திக்கும் இந்த மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் வாழ்வில் உயர்வுகளையும் சிறப்புகளையும் தரக்கூடியது. இந்த குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையிலே இந்த வியாழ பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் இவ்வாறு அர்ச்சனைகள் வழிபாடுகள் செய்யக்கூடிய சிறப்பான நாள் இந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. மீன்பாடும் தேன்நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு வாழைச்சேனை பாசிக்குடா முனை ஸ்ரீ முருகன் தேவஸ்தானத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேகத்திற்கான கிரியைகள் நடைபெற்று வருகின்றன. இன்றைய தினம் சகல அடியவர்களும் வாழ்விலே அவர்களுக்கு கிடைக்க முடியாத பெரிய பாக்கியம், நாம் ஏனைய காலங்களிலே ஆலயத்துக்கு வெளியிலே நின்றுதான் சுவாமி தரிசனம் செய்வோம் கும்பிடுவோம். இன்று ஒரு நாள் சகல் அடியவர்களும் ஆலயத்துக்குள்ளே சென்று மூலாலயத்திலே சென்று சுவாமிக்கு உங்கள் கைகளாலே தைலாபியங்கம் என்கின்ற எண்ணெய் காப்பு சாத்துகின்ற நிகழ்வு, இவ்வாறான சிறப்பு நிகழ்வு கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் சகலவிதமான தோஷங்களை நீங்கி வாழ்வு உயர்வு கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த எண்ணெய் காப்பு என்பது நாம் ஒரு நாளிலே முடித்து கொள்ள வேண்டும். இது 2 நாள் 3 நாள் என்று எண்ணெய் காப்பு செய்வது அல்ல, அது செய்வது தவறு. பொதுவாக நாம் சிந்தித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய ஒரு குழந்தைக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்கள் தலையிலே எண்ணெய் வைத்தால் 2 நாள் 3 நாளைக்கு அந்த எண்ணெய் தலையோடு அந்த குழந்தையை நாம் விட்டு வைப்போமா? அல்லது நாம் நம்முடைய தலையிலே எண்ணெய் வைத்தால் கூட 2 நாளைக்கு இருக்க முடியுமா? முடியாது. சில மணி நேரங்கள் தான் இந்த எண்ணெய் காப்பு சாத்தலாம். அந்த வகையிலே காலையிலே 7:30 மணிக்கு பூஜையோடு ஆரம்பமாகி அடியவர்கள் வந்து எண்ணெய் காப்பு சாத்துகின்ற வகையிலும் பிற்பகல் 4 மணி வரையிலே இந்த அடியவர்களுக்காக ஒரு சந்தர்ப்பம் 4 மணிக்கு நிறுத்தப்பட்டு அதன் பின்பு பிம்பசுத்தி போன்ற கிரியைகளெல்லாம் நடைபெற்று யாக பூஜைகள் ஹோமாதிகள் விசேஷ திரவிய ஹோமங்களெல்லாம் நடைபெற்று
நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. எனவே இந்த தைலாபியங்கமன் என்ற எண்ணெய் காப்பிலே சகல அடியவர்களும் நேரத்தோடு வந்து கலந்து உங்கள் கைகளாலே சுவாமி விக்கிரகங்களுக்கு எண்ணெய் சாத்தி பரிவார தெய்வங்கள் மூலாலயத்திலே வரை நீங்கள் சென்று எண்ணெய் காப்பு சாத்துகின்ற பெரும்பாக்கியத்தோடு கூடியதாகிய தைலாபியங்கனிகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்ஷினோம் பவந்து சமஸ்த சன்மங்களான் சென்று சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு ஒருமுறை தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார், நான் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று. அப்பொழுது அவர்கள் மறுமொழியாக, நீர் ஒரு இறைவாக்கினர் என்று சிலர் சொல்லுகின்றார்கள், திருமுழுக்கு யோவான் மீண்டும் உயிர் பெற்று வந்துவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பலவாறு மக்கள் கூறுகின்றார்கள். அந்த பதில்கள் எதுவும் இயேசுவுக்கு பொருத்தமானதாக இருக்கவில்லை. அப்பொழுது அவர் இயேசு மீண்டும் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள், நான் யார் என்று. அப்பொழுது இந்த சீடர்களுடைய ஒரு முதிர்ச்சி அடைந்த முன்னுரிமை பெறுகின்ற பேதுரு கூறுகின்றார், நீர் மெசியா என்று. இந்த பேதுருவுக்கு இப்படிப்பட்ட அறிவை ஞானத்தை இயேசு யார் என்று தெளிவாக சொல்லுவதற்கு வெறுமனே பேதுருவினுடைய அறிவு ஆற்றல் மட்டுமல்ல, இறைவனுடைய அருளும் அவருக்கு கிடைத்தது. இன்று நாங்கள் இயேசு யார் என்று, எனக்கு இந்த இயேசு யார் என்று கேட்கலாம். இயேசு யார் என்று நாங்கள் வேதாகமத்திலே அல்லது வேறு நூல்களிலே அல்லது அறிவு சார்ந்த விடயங்கள் மூலமாக இயேசு யார் என்று நாங்கள் அழகாக சொல்லலாம், மிக தெளிவாகவும் பேசலாம். ஆனால் எனக்கு யார் என்பது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்திலே இயேசுவை நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இயேசுவுக்கும் எங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு உறவு என்பது மிக மிக முக்கியமானது. இந்த இயேசுவை பலரும் பார்த்தார்கள், தங்களுடைய நோய் நோக்காடுகளிலே இருந்து குணம் கொடுக்கின்றவராக பார்த்தார்கள், தங்களுடைய துன்பங்களிலே ஆறுதல் கொடுக்கின்றவராக பார்த்தார்கள். இவ்வாறு தங்களுடைய தேவைகளின் மத்தியிலே இயேசுவை அவர்கள் இனம் கண்டுகொண்டார்கள். பசியோடு இருந்தவர்கள் அவரை தேடினார்கள், ஏனென்றால் தங்களுடைய பசியை ஆற்றி கொள்ள முடியும் என்று. ஆனால் இந்த இயேசு என்னையும் உங்களையும் அழைக்கின்றார், தன்னை பின்தொடருமாறு அழைக்கின்றார். ஒருவரை பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வாழ்வினாலே நாங்கள் கவரப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் தேவையான சிந்தனைகளை பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த இயேசு எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தருகின்ற வழிகாட்டுகின்ற வழி நடத்துகின்ற இறைவனாக இருக்கின்றார். அவர் முழுமையாக மனித அவதாரம் எடுத்ததினாலே எங்களுடைய அன்றாட வாழ்வினுடைய இயக்கங்கள் கவலைகள் மகிழ்ச்சிகள் மன நிறைவுகள் அனைத்தையுமே அவர் சுமந்து கொண்டவராக எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தரப்படுகின்றார். நாங்கள் பலருடைய வாழ்க்கையினாலே கவரப்பட்டாலும் இயேசுவினுடைய வாழ்வு எனக்கு பொருள் செறிந்ததாக இருக்கின்றதா, இயேசு எனக்கு யார் என்ற அந்த கேள்வியை நான் இந்த நல்ல நாளிலே எழுப்பி அதற்கான தகுந்த பதிலை என்னுடைய அறிவா ஆற்றலால் மட்டுமல்ல இறைவனுடைய அருளும் எங்களுக்கு தேவை என்ற
அந்த செப உணர்வோடு நாங்கள் இயேசு எனக்கு யார் என்ற அந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ளுவோமாக. ஆமென். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள், ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள், இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒரு பொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணி கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள், மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத் சித்தீக், சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள் என்றால், இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கென்றால் வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில் வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனைவி மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரி மிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர தஆவானா அனில்ஹம்துலில்லாஹி.